அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளை அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து சுயாதீன உடவியலாளர் இரா மைதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சி முதலில் நாங்கள் எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் முடிவுக்கு வந்து அனுரா குமார தேசநாயக்க பதவி ஏற்றிருக்கின்றார். பதவி பிரமாணம் செய்தவுடன் உடனடியாக மூன்று அமைச்சரவையில் மூன்று நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நிச்சயமாக அவர் அப்படியே இருக்க முடியாது என்ற காரணத்தினால் நாடாளுமன்றத்தை கலைத்து உடனடியாக வருகின்ற நவம்பர் 14 தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். தேர்தல் நடைபெற இருக்கின்றது. முதலில் அனுரகுமார் தேசநாயக்கனுடைய பதவியேற்ற பின்பு நாடாளுமன்றம் கலைத்தது தொடர்பாக, தேர்தல் தொடர்பாக, அழைப்பு விடுதல் தொடர்பாக எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? அங்கே என்ன விதமாக பார்க்கப்படுகின்ற விடயங்களை கூறுங்கள். முதலில் உண்மையில் நாங்கள் ஏற்கனவே கூறினோம், அன்றோமர் திசநாயக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால் இந்த பாராளுமன்றம் தொடர்ந்து இயங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர் ஏற்கனவே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டவராக இருந்த நிலைமையிலே, அன்றோமர் திசநாயக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட நிலைமையிலே அவருடைய வெற்றிடத்துக்கு மேலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு அடுத்ததாக விருப்புவாக்கு அடிப்படையிலே ஒரு கூடிய வாக்குகளை பெற்ற ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவை மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு இந்த அரசாங்கத்தை கொண்டு சென்று நடத்த முடியாது. ஆகவே அரசியலமைப்பு ஏற்பாடுகளின்படி ஒரு காவந்த அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி அதிலே அவர்கள் நிச்சயமாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ளாகத்தான் ஒருவர் பிரதமராகவும் அமைச்சர்களாகவும் தெரிவு செய்ய முடியும். அந்த வகையிலே மூன்று அமைச்சர்கள் என்றால் இவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட காரணத்தினால் இவருடைய இடத்துக்கு புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே மொத்தமாக 4 ஜனாதிபதியோடு உள்ளடங்களாக 4. ஆகவே ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க வழக்கமை போன்று இந்த பாதுகாப்பு நிதி உள்ளிட்ட முக்கிய விடயங்களை தன்னுடைய கைவசம் வைத்து கொண்டு ஏனைய மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களாக்கி அவர்களுக்கு கீழாக மற்ற அமைச்சுகளை பகிர்ந்தளித்ததோடு 15 அமைச்சினுடைய செயலாளர்கள், 15 அமைச்சுகள் உருவாக்கப்பட்டு அதனுடைய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு இந்த காவந்த அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் இரவு பாராளுமன்றம் கலைப்பதற்கான விசேட வர்த்தமானியில் ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்கா கையொப்பமிட்டதை அடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய 9 நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் முன்னர் அமைச்சர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்தவர்கள் பதவி அவர்களுடைய பதவி அதோடு முடிவுக்கு வந்து அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்போது இந்த காவந்த அரசாங்கத்தின் தலைமையில் இந்த புதிய அரசு இப்போது தன்னுடைய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே அரசியலமைப்பு ஏற்பாடுகளின்படி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் குறிக்கப்பட்ட நாட்களுக்கு உள்ளாகவே ஒரு தேர்தலை நடத்த வேண்டும். அந்த வகையில் நவம்பர் மாதம் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலிருந்து தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படும் என்ற தகவலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டம் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கியதாக இலங்கையினுடைய அரசியல் உடனடியாகவே அந்த எந்தவித ஒரு தொய்வும் இல்லாமல் இலங்கையினுடைய அரசு தலைவருக்கான தேர்தல் முடிவுக்கு வந்ததற்கு பிற்பாடு அந்த பரபரப்போடு நாடாளுமன்ற தேர்தலை நோக்கியதாக இலங்கை அரசியல் என்பது தீவிரம் பெற்றிருக்கின்றது. இந்த தேர்தல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே சிங்கள மக்கள் ஒரு தலைகள் மாற்றம், ஒரு புதிய ஒரு யுக மாற்றம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் அனுரகுமார திசநாயக்காவுக்கு தங்களுடைய ஒரு பேராதரவை வழங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கோட்டபாய ராஜபக்ச தனிய சிங்கள மக்களுடைய வாக்குகள், குறிப்பாக 69,00,000 வாக்குகளாலே கோட்டபாய ராஜபக்ச வெற்றி பெற்றிருந்தார். அவர் வெற்றி பெற்றது 16 மாவட்டங்கள், இலங்கையினுடைய ஒரு நிர்வாக மாவட்டங்களாக தேர்தல் மாவட்டங்கள் என்று பார்க்கின்ற போது 22 தேர்தல் மாவட்டங்கள் இருக்கின்ற, நிர்வாக மாவட்டங்களாக 26 மாவட்டங்கள் இருக்கின்ற நிலையில தேர்தல் மாவட்டமாக 22 மாவட்டங்கள் இருக்கின்றது. அந்த 22 மாவட்டங்களிலே 16 மாவட்டங்களிலே 2019 ஆண்டு கோட்டபாய ராஜபக்ச வெற்றி பெற்றிருந்தார். அந்த 18 மாவட்டங்களிலுமே
அதிகூடிய வாக்குகளை பெற்று முதலாம் இடத்திலே கோட்டபாய ராஜபக்சே பெற்றிருந்தார். அவ்வாறு கோட்டபாய ராஜபக்சேவை அரியணையேற்றிய அந்த கடும் சிங்கள மக்களால் நிறைந்திருக்கின்ற அந்த சிங்கள பௌத்த அந்த ஒரு நிலப்பாட்டோடு தீவிரமாக காணப்படுகின்ற அந்த 16 மாவட்டங்களில் 15 மாவட்டங்களிலே அன்றகுமார் திசநாயக்கா வெற்றி வாகை சூடியிருக்கின்றார். இப்போ இதன் மூலமாக நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் முன்னரே பல சந்தர்ப்பங்களை கூறியிருக்கின்றோம். சிங்கள மக்கள் தங்களுக்கான தலைவராக அன்றகுமார் திசநாயக்காவை எவ்வாறு கோட்டபாய ராஜபக்சேவை தெரிவு செய்தார்களோ அதே போன்று அவர்கள் தங்களுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இப்போ அந்த வகையிலே ஏனைய இடங்களிலே ஒரு கணிசமான வாக்குகள் கிடைத்தாலும் 15 தேர்தல் மாவட்டங்களிலே பெற்ற வாக்குகள்தான் அன்றகுமார் திசநாயக்காவை ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்திலே கிட்டத்தட்ட 13 லட்சம் வாக்குகள் வித்தியாசம். உண்மையில ஒரு பாரிய வெற்றி. அவரை எதிர்த்து 2வது இடத்திலே இந்த சயித் பிரேமசாவு பெற்ற வாக்குகளை விட 13 லட்சம் வாக்குகள் ஒரு வித்தியாசத்திலே அன்றகுமார் திசநாயக்கா ஒரு மகத்தான ஒரு வெற்றியை பெற்று இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய தெரிவுக்கு பின்னர் பல அதிரடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உண்மையில மக்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த ஒரு பேசு பொருளாக, அதாவது சிங்கள மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ் பேசும் மக்களிடையேயும் அன்றகுமார் திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஒரு உன்னிப்பாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விடயங்கள் பேசு பொருளாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சினுடைய செயலாளர்கள் உள்ளிட்டவர்களுடைய சொகுசு வாகனங்கள் மீள பெற்றுக் கொள்கின்ற அறிவிப்பு விடுக்கப்பட்டது. அன்றகுமார் திசநாயக்கா பதவியேற்ற கையோடு அந்த சொகுசு வாகனங்களை உடனடியாக அரசாங்கத்தினர் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இப்போது கோல்பேஸ் ஜனாதிபதி செயலகத்து பக்கத்திலே இந்த கோல்பேஸ் வளாகத்திலே அந்த வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அந்த முன்னாள் அமைச்சர்கள், அமைச்சருடைய செயலாளர்கள் என ஒரு மிக நீண்ட ஒரு வாகன கண்காட்சி இடம்பெறுவதை போன்று அந்த வாகனங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு மக்களுடைய பார்வைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஒரு வரவேற்பை பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்போ இதுவரை காலம் இப்படியாக இதற்கு முன்னர் 8 ஜனாதிபதிகள் இலங்கையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 8 ஜனாதிபதிகளும் இப்படியான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. நாங்கள் ஏற்கனவே கோட்டபாய ராஜபக்சே தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில விடயங்களை பார்த்திருந்தோம். அவர் அந்த அரசு அலுவலகங்களிலே இருக்கின்ற அந்த தன்னுடைய புகைப்படங்களை, அந்த முன்னாள் அதிபர்கள் புகைப்படங்களை அதிலே காட்சிப்படுத்துவதை தவிர்த்து அதன் மூலமாக எத்தனையோ 1 லட்சம் ரூபாவை மிச்சப்படுத்தியதாக நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு விடயத்தை அவர் முன்மாதிரியாக காட்ட முற்பட்டார். அதே போன்று தன்னுடைய வாகனங்கள், அந்த பாதுகாப்பு வருகின்ற வாகனங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து இப்படியான சில மேலோட்டமான நடவடிக்கைகளை கோட்டபாய ராஜபக்சே எடுத்திருந்தார். அது அப்போது கூட அந்த விடயங்கள் அவர் மீது ஒரு எதிர்பார்ப்பை, அதாவது ஒரு இராணுவ பின்னணி கொண்டவர், ஒரு இனவாத பின்னணியிலே சிங்கள மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் என்றதற்கு அப்பால் ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு தேவையற்ற நிதிகளை மிச்சம் பிடித்து நாட்டினுடைய நிதிச்சுமையை குறைக்க முற்படுகின்றார் என்ற கண்ணோட்டத்திலே அந்த விடயங்கள் பார்க்கப்படும். ஆனால் அது அதோடைய ஒரு பேரளவிலான நடவடிக்கையாக ஒரு நின்று போனதை நாங்கள் பின்னாட்களிலே பார்த்திருந்தோம். ஆனால் அன்றகுமார் திசநாயக்கா அதையும் கடந்து அந்த ஒரு அதிகமாக அவர் முன்னாள் இனிமேல் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எந்த விதமான ஊதியமும் இல்லை என்ற வகையில், அதாவது ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையிலே செயலாற்றுபவர்களுக்கான அந்த விசேட கொடுப்பனவுகள், விசேட வசதிகள், சலுகைகள் அனைத்தையுமே ஒரு முற்றாக நிறுத்தி ஒரு இடதுசாரி பின்னணி கொண்ட ஒரு அரசு எப்படி இருக்குமோ அவ்வாறான ஒரு இலக்கை நோக்கி இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்லக்கூடிய வகையில் அன்றகுமார் திசநாயக்கா அந்த விடயங்களை மேற்கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அது மக்கள் மத்தியிலே இப்போ இது உண்மையில எடுத்த உடனே இந்த நடவடிக்கைகள் மக்கள் மத்தியிலே மிக ஒரு உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு ஒரு வரவேற்கக்கூடிய நிலைமை தான் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த சொகுசு வாகனங்கள், பெரும்பாலும் இந்த சொகுசு வாகனங்கள் விற்பனை செய்து அது அரசாங்கத்தினுடைய கஜானாவிலே அந்த நிதிகள் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இம்ரான்கான், பாகிஸ்தானில் இம்ரான்கானுடைய ஆட்சி காலம் திலும் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாகிஸ்தானுடைய பிரதமராக இம்ரான்கான் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு இதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் அந்த அரசியல் இருந்தவர்களுடைய வாகனங்கள் அனைத்தையுமே மீள பெற்றுக்கொண்டு அதை விற்பனை செய்து அதன் ஏலத்திலே விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைத்த வருவாயை அரசாங்கத்தினுடைய கஜானாவிலே கொண்டு வந்து அது மக்களுடைய ஒரு தேவைக்காக அந்த பணம் பயன்படுத்தப்பட்ட விடயத்தை நாங்கள் வரலாற்று ரீதியாக அந்த இம்ரான்கானுடைய ஆட்சியிலே பார்க்கின்றோம். அதே ஒத்ததாகத்தான் இப்போது அன்றகுமார் திசநாயக்கா அது இலங்கை அரசியலுக்கு அது புதிதாக இருக்கின்றது. என்றால் கடந்த ஆட்சியாளர்களுடைய சொகுசு விடயங்களையும் அவர்களுடைய ஏனைய விடயங்களையும் கண்டுகொள்ளாமல் அவர்களை அவர்களுடைய போக்கிலே விட்டுவிட்டு தங்களுடைய ஆட்சியை தொடர்வதன் ஊடாக அவர்களை தங்களுடைய ஒரு ஆதரவு சக்தியாக தக்க வைக்கின்ற நடைமுறை இருந்து வந்தது.
உண்மையில் தமிழ் மக்களுக்கு மிக பரிச்சயமாக ஒரு உதாரணத்தை கூற வேண்டுமாக இருந்தால், எதிர்கட்சி தலைவராக இருந்த சம்பந்தன் 2015 ஆம் ஆண்டிலிருந்து 2019 ஆம் ஆண்டு வரை எதிர்கட்சி தலைவராக இருந்த சம்பந்தன், அவர் உயிரிழக்கின்ற வரை அவருக்கு வழங்கப்பட்ட எதிர்கட்சி தலைவருக்கு என்று வழங்கப்பட்ட அந்த பங்களாவையும் அந்த வாகனத்தையும் மீள கையளிக்காமலே 2024 ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அதை பயன்படுத்தி இருக்கின்றார். ஆக இப்ப சிந்தித்து பாருங்கள், இப்படியாக சம்பந்தன் அவர்களுக்கு அவ்வாறான ஒரு சொகுசு பங்களாவையும் அந்த வாகனத்தையும் அதோடு இணைந்த இன்னப்புற வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்துத்தான் அவரை தங்களுடைய விசுவாசியாகவும் தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு தளத்தையும் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார். அப்ப பாருங்க, மக்களுடைய வரிப்பணத்தில் அவர் எதிர்கட்சி தலைவராக பதவி விலகிய மறுகணமே அவருக்குரிய அந்த வசதிகள் அந்த உரித்துகள் அனைத்துமே மீளப்பெற்றிருக்க வேண்டும். அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அவருக்குரிய இல்லம் வழங்கியிருந்தால் அது நியாயமானது. ஆனால் அவர் வழங்காதிருந்தாலும் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை இறுக்கமாக பின்பற்றி அந்த விடயங்களை செய்திருந்தால் மக்களுடைய இதெல்லாம் மக்கள் சம்பந்தனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இது மக்களுடைய வரிப்பணம் தானே, மக்களுடைய தலையில் தானே இந்த சுமைகள் சுமத்தப்படுகின்றது. ஆகவே இப்போ அன்றகுமார் திசாநாயக்கா இந்த நடவடிக்கைகளை எடுத்ததனூடாக மக்களுக்கு இப்படியான விடயங்கள் வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காளிமுகத்துடலிலே அணிவகுத்திருக்கின்ற அந்த அதிசொகுசு வாகனங்கள் இப்போ மக்களுடைய இன்னொரு விடயம் பேசு பொருளாக இருக்கின்றது. எங்களுக்கு சேவை செய்வதென்று சொல்லிக்கொண்டு எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இவ்வளவு ஆடம்பரமான வாகனங்களிலே இவர்கள் சுற்றி திரிந்திருக்கின்றார்கள். உண்மையில இந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த மக்களுக்கு தெரியும் அவர்கள் தங்களுக்கு என்ன செய்கின்றார்கள், எங்களுடைய பிரதேசத்துக்கு எத்தனை தடவை வந்து சென்றிருக்கின்றார்கள், இந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக இந்த அரசு அந்த அங்கீகாரத்தின் மூலமாக இந்த அதி சொகுசு வாகனங்களையும் இன்னப்புற வசதி வாய்ப்புகளையும் தான் இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விவரம் இப்போது மக்கள் மத்தியிலே காட்டப்பட்டிருக்கின்றனர். அதிலே அன்றகுமார் திசாநாயக்காவுடைய அந்த நடவடிக்கைகள் ஒரு பரபரப்பாக மக்களால் பார்க்கப்படுகின்ற நிலைமை. இன்னொரு தகவல் இப்போது அது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இல்லை, இன்னொரு தகவல் வந்திருக்கின்றது. ஒரு 25 மாவட்டத்திலே ஒரு மாவட்டத்தில் 10 பேர் என்ற வகையில் 250 பேர் ஸ்லீப்பர் செல்களாக களமிறக்கப்பட்டிருப்பதாக, அந்த 205 பேர் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பான தகவல்களை அரசு மேல்மட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் அவர்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாக, குறிப்பாக அரசு நிர்வாகங்களிலே அரசு அலுவலகங்களில் இடம்பெறுகின்ற முறைகேடுகள், சரியான முறையிலே பணி செய்யாமல் மக்கள் அங்கே ஒரு தேவை நிமித்தமாக செல்கின்ற மக்களை அலக்களிக்கின்ற விடயங்கள், வைத்தியசாலைகளிலே போதிய செயல்பாடுகள் இல்லாமல் அங்கே மக்கள் காக்க வைக்கப்படுகின்றமை, மக்களை ஒரு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றமை, அதிகார துஷ்பிரயோகங்கள், இப்படியான பல விடயங்கள் அதிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. ஆக ஒரு அரச நிர்வாகம் மக்களுக்கு வினைத்திறனாக பணியாற்றாமல் மக்களை வதைக்கின்ற வகையிலே செயல்படுகின்ற அத்தனை விடயங்களும் அவதானிக்கப்பட்டு அது மேல்மட்டத்துக்கு அரசனுடைய உயர்மட்டத்துக்கு அறிக்கையிடப்பட்டு, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10 பேர் கொண்ட ஒரு இரகசிய குழு இதில் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த குழுவில் இருக்கின்ற 250 பேருக்கும் மற்றவர்களை தெரியாதன்ற வகையிலும் அப்படிதான் தகவல்கள் வருகின்றது. இப்போ ஒரு நபர் அதில் 250 பேர்ல ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவருக்கு அடுத்ததாக மற்ற யார் அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்ற ஒவ்வொருக்குமே தெரியாது. ஆகவே இது ஒரு மிக மக்கள் அந்த மக்களுடைய வரிப்பணத்திலே அரசு நடவடிக்கைகளை ஈடுபடுபவர்கள் எவரை கண்டாலும் ஒரு அச்சமடையக்கூடிய வகையிலே, ஒருவேளை அந்த ஸ்லீப்பர் செல் இவராக இருப்பாரோ, இவர் மூலமாக அந்த தகவல் சென்று விடுமோ என்ற வகையிலே அந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் சமூக வலைத்தளங்களில் அந்த தகவல் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. அன்றகுமார் திசாநாயக்கா அரசாங்கத்தினால் இப்படியான ஒரு நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும், மிக விரைவிலே இந்த அரச இயந்திரம் என்பது இவ்வாறு ஒரு சுத்தம் செய்யப்படும் என்று, இந்த இவர்களுடைய அறிக்கையின் பிரகாரம் ஒரு அதிகார துஷ்பிரயோகங்களிலே ஈடுபடுபவர்கள், மக்களை துன்புறுத்துபவர்கள், இப்படியான முறையிலே அவர்கள் இனங்காணப்பட்டு தயவு தாட்சண்யம் இல்லாமல் அவர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த அரசு இயந்திரம் மக்களுக்குரிய வகையிலே மாற்றி அமைக்கப்பட நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் வருகின்றது. இந்த தகவல்களும் மக்கள் மத்தியிலே ஒரு சமூக வலைத்தளங்களிலே இந்த விடயங்கள் அதிகமாக பகிரப்படுகின்றது என்று சொன்னால் மக்கள் அதை வரவேற்கின்றார்கள். என்னால் அதன் காரணமாக இந்த அரச இயந்திரத்தினுடைய ஒரு வினைத்திறனற்ற நடவடிக்கை இவ்வாறான நடவடிக்கை காரணமாக மக்கள் இனவாதம் இல்லாமல் எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது அந்த விடயங்களுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையிலே ஒரு துணிச்சலான ஒரு நிரந்தரமாக அந்த விடயங்களுக்கு முடிவட்டக்கூடிய வகையிலே நடவடிக்கை எடுக்கின்ற போது அது மக்கள் மத்தியில வரவேற்பு பெறும். ஆகவே அதன் காரணமாகத்தான்
அந்த விடயங்கள் சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிரப்படுவதை காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே அன்றகுமர திசநாயக்காவினுடைய இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சம நேரத்திலே இப்படியான சில விடயங்களும் மக்களினால் மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்துல சொல்ல முடியும். சரியான சமிக்கைகளை காட்டுகிறார், ஒரு சைகைகளை காட்டுகிறார் என்று நம்புகிறீர்களா? இல்லை, நான் இதைத்தான் முன்னரே இதற்காகத்தான் அந்த முன்னரே கூறினேன். அன்றகுமர திசநாயக்கா வானத்தில் இருந்து வந்த தேவதூதனாக நாங்கள் கருதிவிட முடியாது. கோட்டபாய ராஜபக்ச ஒரு இராணுவ தரப்பு பின்னணியில் இருந்து, கடும் சிங்கள புத்த பின்னணியில் இருந்து ஜனாதிபதியாக வந்தவர். அவரும் வந்தவுடனே இப்படித்தான் ஆரம்பமே பெரிய ஒரு அமர்க்களமாக ஒரு மக்கள் மத்தியில இந்த விடயங்கள் எப்போது எப்படி அன்றகுமர திசநாயக்காவினுடைய நாங்கள் முன்னர் கூறிய விடயங்கள் மக்களால் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்றதோ, அதேபோன்று கோட்டபாய ராஜபக்சனுடைய விடயமும் இலங்கை கடந்து ஒரு வெளி சர்வதேச ஊடகங்களினால் கூட முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. இவர் வந்து ஒரு நிர்வாக சீரமைப்பை கொண்டு வருகின்றார், ஒரு ஒரு தேவையற்ற நிதி சுமைகளை தவிர்த்து நாட்டை ஒரு அபிவிருத்தியை நோக்கி முன்கொண்டு செல்வதற்குரிய ஒரு பார்வை இவரிடம் இருக்கின்றது என்ற வகையிலே அந்த விடயம் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது? அந்த அடையாள நடவடிக்கைகளோடு அந்த விடயங்கள் காணாமலே போனது. ஆனால் அன்றகுமர திசநாயக்கா அப்படி அல்ல, அவர் உண்மையிலே ஒரு இந்த நடவடிக்கைகள் மேலும் ஒரு நிர்வாக ரீதியாக இந்த விடயங்களை விரிவுபடுத்தி இது ஒரு எதிர்பார்க்காத இப்போ இலங்கை அரசியலிலே ஒரு முன்னப்போதும் கண்டிராத வகையிலான ஒரு சில, என்னால் அவர்கள் ஏற்கனவே 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்தாலும் கடந்த சில வருடங்களாக அடுத்த தலைமைத்துவம் தாங்கள்தான் என்கின்ற ஒரு ஒரு தயார்படுத்தலோடு இந்த விடயங்களிலே போட்டியிட்டவர்கள். ஆகவே அவர்களிடம் பல விடயங்கள் இருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த ஒரு இந்த இடைக்காலத்திலே இந்த நிதி முகாமைத்துவத்தை எப்படி கையாளுவது, இந்த ஊழல் புரியோடி போயிருக்கின்ற இந்த சிஸ்டத்தை, இந்த அரச கட்டமைப்பை எப்படி மாற்றுவது என்றால், தனியே முன்னர் இருந்த 225 பேரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் இந்த ஊழலை இல்லாமல் செய்துவிட முடியாது. ஒவ்வொரு நிர்வாக அலகுகளுக்குள்ளும் அந்த ஊழலுடைய ஊற்றுக்கண் ஊறி போயிருக்கின்றது, அங்கே மிக ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது. ஆகவே அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஒரு மிக ஆழமான ஒரு தீர்க்க தரிசனத்தோடு நிறைந்ததான நிர்வாக முறைமைகள் அங்கே கொண்டு வரப்பட வேண்டும், நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே அந்த விடயங்கள் அவர்கள் ஏற்கனவே ஒரு தயார் நிலையில் இருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் என்னால் அடுத்தது ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற நிலப்பாட்டிலே, ஒரு பாராளுமன்றம் ஏற்கனவே நாங்கள் அன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கின்ற அந்த நேரடி நிகழ்ச்சியிலே நாங்கள் கூறியதை போன்று 3-2 பெரும்பான்மையை நோக்கியதாகத்தான் அன்றகுமர திசநாயக்க அரசாங்கத்தினுடைய இலக்கு இருக்கின்றது. என்னால் இந்த விடயங்களை எல்லாம் சாத்தியப்படுத்த வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்திலும் ஒரு 3-2 பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கின்ற பட்சத்தில் தான் இவர்கள் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் இந்த விடயங்களை நகர்த்த முடியும். ஆகவே அதை நோக்கியதாக மக்களை கவர வேண்டுமாக இருந்தால் இப்போது ஒரு அடுத்து வரும் நாட்களிலே பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் ஒரு கைது செய்யப்படுவதற்கோ இல்லை அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளுக்கான முசிவுகள் மேற்கொள்ளப்படுவதற்கோ ஒரு திட்டமிடப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில இதற்கு முன்னர் இருந்தவர்களை ஒரு ஊழல்வாதிகள், ஒரு இந்த விடயங்களோடு ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கையோடு தொடர்பட்டவர் என்ற வகையில் அம்பலப்படுத்துவதனூடாக எதிர்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்களை மக்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு அடித்தளத்தை இவர்கள் ஏற்படுத்த முனைவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது இந்த தேர்தலை இலக்கு வைத்ததாக இல்லாவிட்டாலும் அவர்கள் அப்படியான ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உத்தேசித்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி செய்கின்ற பட்சத்திலே ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியை நோக்கியதாக மக்களுடைய ஒரு 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 பெரும் எதிர்பார்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அனுரகுமார் திசநாயக்கனுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்று நீங்கள் கூறினீர்கள். 3-2 பெரும்பான்மை எடுத்தால்தான் கவரும் வகையில் சில செயல்பாடுகளை செய்யும் பொழுதுதான் அந்த ஆணையை கொடுப்பார்கள். கொடுத்தால்தான் நீங்கள் கூறுவது போல், அவர் விரும்புவது போல் அவர்களுடைய வழியில் செயல்படலாம் என்பது சரி. ஆனால் அது அனுரகுமார் திசநாயக்கனுடைய நிலைமை. இனி ரணில் சஜித் இவர்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், அரசு தலைவருக்கான தேர்தல் அறைத்தவுடன் எப்படி அந்த தேர்தலில் களமிறங்குவதென்றே பெரிய விவாதங்கள் நடைபெற்று, ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்த மட்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் அந்த சின்னத்தின் கீழ் நிற்காமல் தான் ஒரு சுயாட்சிய வேட்பாளராக களமிறங்கியது, தான் பதவியை எடுப்பதற்காக ஒரு குள்ளத்தனமாக அந்த செயல்பட்ட என்ற விடயங்கள் தெரிகின்றது. இப்பொழுது அனுரகுமார திசநாயக்காவுக்கு இவ்வளவு வாக்குகள் கிடைத்து அவர் பதவியை எடுத்திருக்கிற நேரத்தில், இப்போ நீங்கள் கூறுவீங்கள் 3-2 பெரும்பான்மையை நோக்கி அவர் பயணிக்கிற நேரத்தில், இவர்கள் சஜித் ரணில் விக்ரமசிங்கா போன்றவர்கள் இணைந்து கூட்டாக இந்த பொது தேர்தலில் களமிறங்கலாம் என்று அவர்களுக்கிடையில் ஒரு கருத்து பரிமாறுதல் நடைபெற்றிருப்பது போல் தெரிகின்றது. இதனுடைய பின்னணி எவ்வாறு இருக்கின்றது? இது சாத்தியமா? இதற்கு இரண்டு தரப்பினரும் அல்லது
வேனிய தரப்பினர்கள் இதில் ஈடுபடுவார்களா இருந்தால் அவர்கள் இதுக்கு இணங்கி போவார்களா, என்ன என்ன விதமான நிலை? உண்மையிலே ஜனாதிபதி தேர்தல் ஒரு தீவிரம் பெற்று கொண்டிருந்த நேரத்தில் இலங்கைக்கு வெளியே இருக்கின்ற புறசக்தி ஒன்று ரணில் விக்ரமசிங்கவும் சயித் பிரேமசாகவையும் ஒன்றாக இணைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தாக அந்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். என்றால் அன்றகுமர் திசநாயக்க அவனுடைய தலைமையிலான ஒரு அரசாங்கம் இலங்கையில் அமையமாக இருந்தால் புறசக்திகளுக்கு, அதாவது இலங்கையை தீவிர மையமாக வைத்துக்கொண்டு தங்களுடைய இந்த சர்வதேச நலன்கள் அடிப்படையில் செயல்பட முற்படுகின்ற புறசக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையும் அச்சமும் இருந்தது. அன்றகுமர் திசநாயக்க அவருடைய அரசாங்கம் எப்படியாக தங்களுடைய விடயங்களிலே ஒரு நெகிழ்வு போக்கோடு இருக்க போகின்றது, தங்களுடைய விடயங்களுக்கு எப்படி அவர்கள் இணங்கப் போகின்றார்கள் என்ற ஒரு அச்சம் இருந்தது. குறிப்பாக இந்தியாவுக்கு அவ்வாறான ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே அவர்கள் கருதினார்கள் தங்களுக்கு ஏற்றவாறு ஏற்கனவே தங்களோடு நல்லுறவோடு இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் சயித் பிரேமசாவையும் ரணில் விக்ரமசிங்க தரப்பையும் ஓரணியில இணைத்து தேர்தலை முகம் கொடுக்க வேண்டும் என்று அதுக்கு கடும் முயற்சிகளை இறுதி வரை எடுத்தார்கள். ஆனால் அது இறுதி வரை கைகூடாத நிலைமையில் தான் இப்போது இந்த தேர்தல் முடிவுகள் அவர்கள் விரும்பாத வகையிலே அமைந்திருக்கின்றது. இப்ப இந்த நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க மிக அமைதியான முறையிலே தன்னுடைய அதிகாரத்தை கைவிட்டு அவர் வெளியேறி சென்றாலும் தான் அரசியலிருந்து இதோடு ஒதுங்குவதாக அவர் கூறியிருந்தார். இனிமேல் தான் நாடாளுமன்றத்துக்கு வரப்போவதில்லை என்ற வகையில் அவர் கூறிய மறு நிமிடமே ஒரு அறிவிப்பு வந்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக சயித் பிரேமதாசாவுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. நாங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் சயித் பிரேமதாசாவோடு இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இலங்கையிலே இப்போது அன்றகுமர் திசநாயக்கனுடைய அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. நாடாளுமன்றத்திலே அவர்கள் ஒரு பெரும்பான்மை பலத்தோடு இந்த அரசு அமையுமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நலன் சார்ந்து அவர்களுக்கு ஒரு எதிராக இருக்கும். அதே நேரத்திலே தாங்கள் ஒரு கூட்டாக இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டு நாங்கள் ஒரு சவால் மிக்க ஒரு எதிர்த்தரப்பாக நாடாளுமன்றத்திலே அமைவதற்கு பதிலாக நாங்களே நாடாளுமன்றத்தை கைப்பற்றுவோமாக இருந்தால் அதிகாரம் ஜனாதிபதி ஒரு தரப்பிடமும் பாராளுமன்ற அதிகாரம் இன்னொரு தரப்பிடம் இருக்கின்ற போது நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் எப்படி என்று பாருங்கள். அவர்கள் எப்படி எந்த வழியிலே வருகின்றார்கள் என்று இதுதான் ரணில் தரப்பிடம் இருந்து விடுக்கப்பட்ட அறிவிப்பு. அதாவது அன்றகுமர் திசநாயக்காவுக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சயித் பிரேமசாவுக்கும் விழுந்த வாக்குகள் அதிகம். ஆகவே நாங்கள் இருவரும் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவோமாக இருந்தால் நாடாளுமன்றத்தை நாங்கள் கைப்பற்ற முடியும். ஆகவே நாடாளுமன்றத்தை எங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தால் ஒரு இலங்கையினுடைய ஜனநாயகத்தை ஒரு நேர்வழியில கொண்டு செல்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். இதற்காக நாங்கள் இந்த விட்டு கொடுப்புக்கும் செல்ல தயாராக இருக்கின்றோம் என்ற வகையில ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக சயித் தரப்புக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டது. உடனடியாகவே சயித் பிரேமசா தரப்பில் இருந்து ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. பிரதமர் வேட்பாளர் நான் தான், ஆனால் ரணில் என்னுடைய அழைப்பை ஏற்க தான் தயாராக இல்லை என்பதாக சயித் பிரேமசா தரப்பிலிருந்து உடனடியாக தகவல் விடப்பட்டது. ஆனால் வருகின்ற தகவல்கள் அடிப்படையில் என்ன, சயித் பிரேமசாவுக்கு நன்றாகவே தெரியும் நாட்டினுடைய இவர் கிட்டத்தட்ட 13 லட்சம் வாக்குகள் பின்தங்கிய நிலையில் தான் சயித் பிரேமசா அந்த இதுல 2வது இடம் வந்தார். ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிற அன்றகுமர் திசநாயக்க நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று மக்களால் ஒரு வெகுவாக வரவேற்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை எடுப்பதனூடாக ஒரு அவர் மீதான அபரிமிதமான எதிர்பார்ப்பு கட்டியெழுப்பப்படுகின்றது. ஆகவே இது நாடாளுமன்ற தேர்தலிலே பிரதிபலிக்க கூடும். ஆகவே சயித் பிரேமசா என்னதான் வியூகம் வகுத்தாலும் கடந்த ஆட்சி காலத்தை போன்று ஒரு 40-50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எதிர்கட்சியாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு அதிகபட்சமாக அடுத்த பிரதமர் என்கின்ற நிலையை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கனவு கண்டதை போன்று என்னதான் நடந்தாலும் நான் தான் அடுத்த ஜனாதிபதி என்று கனவு கண்டார். ஆனால் 3வது இடத்தில் தான் அவர் வரக்கூடியதாக இருந்தார். அதே போன்று சயித் பிரேமசாவும் கனவு காணலாம், ஆனால் யதார்த்தம் வரப்போற நவம்பர் மாதத்திலே மக்களுடைய தீர்ப்பு அவ்வாறு இருக்குமா என்பதை அறுதியிட்டு கூற முடியும். ஆகவே சயித் பிரேமசாவும் இறுதியிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்போடு இணங்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இவர் ஐக்கிய தேசிய கட்சியை கேட்பதாக தகவல் தெரிகின்றது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் பதவி தனக்கு தர வேண்டும். அப்படி தந்தால் பிரதமர் வேட்பாளர் தான் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் பதவியும் தனக்கு தரப்பட வேண்டும். அப்படி தந்தால் நாங்கள் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சியினூடாக இல்லை ஒரு கூட்டணியினூடாக நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கலாம் என்ற வகையில் சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. ஆனால் இதுவும் மிக குறுகிய ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு மிக குறுகிய காலமோ இந்த நாடாளுமன்ற தேர்தலும் நவம்பர் மாதம் தேதியிடப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களே ஒரு முழுமையாக இருக்கின்ற நிலைமையிலே ஜனாதிபதி தேர்தலை போன்று அல்ல இது. 225 இடங்களுக்கும் அவர்கள் ஒவ்வொருவரை ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் வாக்களை தெரிவு செய்து பிரச்சார பணிகளை முன்னெடுக்க வேண்டும்.
அடுத்த ஒரு தீவிரமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது முன்கூட்டியே அவர்கள் ஒரு தீர்மானகரமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே ரணில் விக்ரமசிங்க தான் இனிமேல் பாராளுமன்ற அரசியலுக்கு வரப்போவதில்லை என்ற ஒரு தகவலை கூறியிருக்கின்றார். ஆனால் அரசியலிருந்து ஓய்வு என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஒருவேளை அடுத்த 5 வருடத்துக்கு பின்னர் காத்திருந்து ஜனாதிபதி என்கின்ற ஒரு தேர்தல் வருகின்ற போது சந்தர்ப்பம் கிடைத்தால் அதிலே போட்டியிடலாம் என்று காத்திருக்கின்றாரோ தெரியவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்துக்கு தான் வரப்போவதில்லை என்ற வகையில கருத்து கூறியிருக்க. ஆகவே அதன் மூலமாக சஜித், ஏனால் அவர் நாடாளுமன்றத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் சஜித் பிரேமதாசா அங்கே பிரதமராக வரப்போகின்றார். ஏனால் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் பிரதமராக வர முடியாது. இல்லை, இப்போது இருக்கின்ற நிலைமையில ரணில் விக்ரமசிங்க தரப்பில் ஒருவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி பேரம் பேசக்கூடிய நிலைமையிலும் அவர்கள் இல்லை. ஆகவே பெரும்பாலும் சஜித் பிரேமதாசாவை ஒரு பிரதமர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். இது நிச்சயமாக இது இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் சார்ந்ததாக இருக்கும் என்பதை கடந்து நாங்கள் முன்ன குறிப்பிட்டதை போன்று இலங்கைக்கு வெளியே இருக்கின்ற வழிசக்திகளுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலாகவும் இது இருக்கலாம். ஏன்னா ரகுபதி சென்னாயக்க அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இப்படியான ஒரு வியூகத்தை இவர்கள் அவசர கதியிலே முன்னெடுத்திருக்கின்றார்கள். என்றால் இவர்கள் தாங்களாக இப்படியாக உடனடியாக ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒருவேளை அந்த வழிசக்திகளும் அப்படியான ஒரு நிலையை நோக்கி உந்தி தள்ளுகின்ற போது இவர்கள் இறுதியிலே சேர்ந்து போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். சஜித் பிரேமதாச பிரதமராக வர வேண்டுமென்றால் முதலில் அவர்கள் அதிகமான நாடாளுமன்ற உறுப்புகளை அந்த தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும். கைப்பற்றினால்தான் அவர்களுக்கு சாத்தியம் அந்த நிலைமை. இல்லை என்றால் அனுரகுமார் நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் 3/2 பெரும்பான்மையை நோக்கி அவர் பயணிக்கிறார் என்றால் அதுவும் கூட சாத்தியமில்லாமல் போகும். ஆனால் நீங்கள் கூறுவது போல் புறசக்தியினுடைய ஈடுபாடுகள் அவற்றை மாற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அவர்கள் நினைப்பது ஒரு பக்கம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அந்த வாக்கு வீதத்தை பார்க்கின்றார்கள். இப்ப சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் பெற்ற வாக்குகளை மொத்தமாக கூட்டி பார்த்தால் அனுரகுமார திசநாயக்கா பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகள். ஏன்னா அனுரகுமார திசநாயக்கா 50% மேற்பட்ட வாக்குகளை அவர் பெறவில்லை. இந்த 2வது விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்ட போது கூட ஒரு கணிசமான சில எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதை தவிர ஒரு அது பெரிய அளவிலே வித்தியாசம் பெறவில்லை. ஆகவே அனுரகுமார திசநாயக்காவுக்கு எதிராக பெறப்பட்ட வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கம் சஜித் பிரேமதாசா பெற்ற வாக்குகள் அவரை விட அதிகம். இந்த அடிப்படையில் தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். இல்லை, அவர்களுக்கு பின்னணியில் இருக்கிற புறசக்திகள் சிந்திக்கின்றது உடனடியாக ஒரு அனுரகுமார திசநாயக்காவுடைய வாக்கு வங்கியை விட அதிகமாக வாக்கு வங்கியை கொண்டிருக்கின்ற 2 தரப்பையும் ஒன்றிணைத்து விட்டால் அது ஒரு பாரிய ஒரு எதிர்கட்சிகளுடைய கூட்டுணைவாக பார்க்கப்படும். உண்மையில இந்தியாவிலே உங்களுக்கு தெரியும், நரேந்திர மோடிக்கு எதிராக இந்தியாவில் இருக்கின்ற சகல மாநிலங்களிலும் இருக்கின்ற எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு பாரிய கூட்டணியை அமைத்தன. அது தேர்தலிலே ஒரு கணிசமான செல்வாக்கு செலுத்தி மோடி அரசாங்கத்தினுடைய அறுதி பெரும்பான்மையை கேள்விக்குறியாக்குகின்ற அளவுக்கு அது கொண்டு வந்தது. அதே போன்று இவர்கள் ஒருவேளை சிந்திக்கக்கூடும், ஒரு எதிர்கட்சிகள் இப்படியான ஒரு புரட்சி, இது ஒரு புரட்சியாக பார்க்கப்படும். அனுரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கம் ஒரு புரட்சியாக பார்க்கப்படுவதை போன்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் ஒன்றிணைவது, எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை முன்னெடுப்பதன் ஊடாக அந்த சடுதியாகவே அந்த வாக்கு சிதைவில்லாமல் அந்த வாக்குகளை தக்க வைப்பதன் ஊடாக நாடாளுமன்றத்திலே தங்களுக்கான ஒரு பெரும்பான்மையை பெற முடியும் என்று நம்புகின்றார்கள். அது இந்த அடிப்படையில் தான் இருக்கும். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு அது நகர்கிறது என்பதை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.